हेलो फ्रेंड्स वेलकम टू माय चैनल अवर टीएमपीसी स्टडी इनके नम्बर वीडियो ये पी पाकपोना रेल टेल इो इत वो कॉर्पोरेशन कंपनी इत व इंडियन बैंक प्राजेक्ट अब पड़पा इत वो गवर्नमेंट अंडरटेकन कंपनी सो नहीं वो धारा एलिए पड़ला इोद इंडियन बैंक प्राजेक्ट पड़ेद सब इंजीनियर्स वह तेरह अद्कान नोटिफिकेशन रिलीस पड़ी पाता फुल डीटेल इनके नम्बर पाकपो सैलरी पाती प्लस अलवेंस सोर्तुंग सीटीसी अब कुछ नालु लक्षती अरुत रेडायर मूँ लक्षती एट लक्षती नपत्ती आरोप सीटीसी उंगी अंत कंपनी एव्वल से पड़े अगर सैलरी अलवेंस मटूम पाक एक्साम फीसो ये क्या डायरेक्टा इंटरव्यू मेडिकल मुझे उसे वे कुछ लास्ट डेट पाती पदा लोकेशन पर चेन्नई अंड मुंबई इं रेपो मिच डीटेल पाती वीडियो को वीडियो फुला पाटे एदाज डा की कमेंट सारी की डिस्क्रिप्शन पाती पीडीएफ लिंक अमेरमें चेक पड़ी पाक सर वा वीडियो को इतना फ्रेंड्स ना सुन नोटिफिकेशन इंगे पाता रेलटेल कॉर्पोरेशन ऑफ इंडिया लिमिटेड ए गवर्नमेंट ऑफ इंडिया अंडरटेकन सर नोटिफिकेशन डेट पाती पदना पत् रि इतना पदना टाइम को पदनेंजु पत् रि क्लोज पड़ेदा इत वो कॉन्ट्रैक्ट बेसिस जॉब कॉन्ट्रैक्ट पीरियड पाती மூன்று வருஷம் அப்படி சொல்லிருக்காங்க டோட்டலா பாத்தீங்கன்னா ஒரு எட்டு விதமான போஸ்ட் சொல்லிருக்காங்க டோட்டல் வேகன்சி 24 சோ எந்த போஸ்ட் எங்கெங்க இருக்கும்ன்றத அவங்க ஃபர்ஸ்ட் இந்த அட்டவணையில கொடுத்துட்டாங்க இது ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு நார்மலான ஒரு மெசேஜ் தான் இருக்கும் போக போக தான் பாத்தீங்கன்னா அடுத்து அனெக்சர் 1ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு இத பத்தின ஃபுல் டீடைல் இருக்கும் அதாவது சாலரி எவ்வளவு ஏஜ் எல்லாமே கொடுத்துருவாங்க இது வந்து ஃபர்ஸ்ட் எசன்ஷியல் குவாலிஃபிகேஷன் பாத்தீங்கன்னா தி அப்ளிகேஷன் ஷுட் சாட்டிஸ்ஃபை எலிஜிபிலிட்டி கிரைட்டரியா ரிகார்டிங் எஜுகேஷனல் ஆர் ப்ரொஃபஷனல் குவாலிஃபிகேஷன் லெங்த் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் சிஜிசி ஃபார் ஈச் போஸ்ட் அஸ் இண்டிகேட்டட் இன் அனெக்சர் 2 ஸோ நம்ம வந்து அனெக்சர் 2ல பார்க்கணும் அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க சீமா செலெக்ஷனை பொறுத்தமட்டில் பார்த்தீங்கன்னா செலெக்ஷன் ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா இன்டர்வியூ அண்ட் மெடிக்கல் எக்ஸாமினேஷன் தான் இருக்க போகுது இதுக்கு வந்து ஃபீஸ் எதுவுமே கிடையாது எக்ஸாமும் கிடையாது டேரெக்டாக என்ட்ரி மட்டும்தான் இப்போ எப்படி அப்ளை பண்ணுறாங்கன்னா போஸ்ட் மூலமாக தான் அப்ளை பண்ண முடியும் அதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான அட்ரஸ் இங்கே கொடுத்துருக்காங்க அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அனெக்சர் 3ல இருக்கும் லாஸ்ட் டேட்டு 15/10/2022 இதுதான் பாத்தீங்கன்னா அனெக்சர் 1 இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு நேம் ஆஃப் தி போஸ்ட் அஸ் டீடைல் இன் அனெக்சர் 2 ஸ்கீம் ஆஃப் செலக்ஷன் அதாவது மேல கொடுத்ததோட எக்ஸ்ட்ரா ஒரு சில டீடைல் உங்களுக்கு இங்க அட்டவணை முறையில் கொடுத்துருப்பாங்க இப்போ ஏஜ் பாத்தீங்கன்னா மினிமம் 24 மேக்ஸிமம் 50 கொடுத்துருக்காங்க சென்னையில் என்ன அட்ரஸ்ல உங்களுக்கு வேலை இருக்கும் மும்பையில் எந்த அட்ரஸ்ல உங்களுக்கு வேலை இருக்கும் அப்படிங்கிறத இங்கே கொடுத்துருக்காங்க ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா எல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம அனெக்சர் 2ல தான் பார்க்க முடியும் நம்ம டைரக்டா அனெக்சர் 2 போயிடலாம் இதுதான் அந்த அனெக்சர் 2 இப்போ எல் 1 பிளஸ் இன்ஜினியர் ஒரு போஸ்ட் சொல்லியிருந்தாங்களா அதுக்கு பிஇ பிடெக் முடிச்சிருக்கணும் எந்தெந்த டிபார்ட்மெண்ட்னா சிஎஸ்சி இசிஇ ஐடி இல்லைனா எம்சிஏ எம்எஸ்சியில் சிஎஸ் முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க 3 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் இந்த சிடிசி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா கம்பெனி உங்களுக்காண்டி முதல் வருஷம் எவ்வளோ செலவு பண்ணுது அப்படிங்கிறது தான் இது இதுக்குள்ளே தான் பார்த்தீங்கன்னா உங்களோட சேலரி உங்களுக்கான அலோவன்ஸு எல்லாமே வந்து சேர்த்து இதில் சொல்லியிருக்காங்க இப்போ நம்ம தோராயமாக இதை வந்து ஒரு 40,000 அப்படின்னு நீங்கள் வந்து எடுத்துக்கிட்டால் கூட அதாவது இந்த 62,187 ரூபா வந்து உங்களுக்காண்டி செலவு போக ஒரு 40,000 உங்களுக்கு வருது அப்படின்னா நீங்கள் அதை 12 நாள் டிவைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு 30,000 கிட்டக்க சேலரி வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் இந்த மாதிரி ஒவ்வொரு போஸ்ட்டுக்குமே வேரி ஆகுது ஸோ நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க நீங்கள் எந்த போஸ்ட்டுக்கு எலிஜிபிலிட்டி யார் யார் அப்ளை பண்ணலான்றத நீங்கள் செக் பண்ணி பார்த்தாலே உங்களுக்கு கிடச்சிரும் சரிங்களா கீழே ஸ்க்ரோல் டவுன் பண்ணிட்டே வந்தோம்னா உங்களுக்கு அப்ளிகேஷன் ஃபார்ம் கொடுத்துருப்பாங்க இதுதான் அப்ளிகேஷன் ஃபார்மு இங்கே எந்த போஸ்ட்டுக்காண்டி அப்ளை பண்ணுறீங்க இப்போ மேலே ஒரு 8 விதமான போஸ்ட் கொடுத்துருந்தாங்களா அதில் நீங்கள் எதுக்கு எலிஜிபிளாக இருக்கீங்க நீங்கள் எதுக்கு அப்ளை பண்ண போகிறீங்க அப்படிங்கிற இங்கே எழுதிக்கங்க அதுக்கடுத்து உங்களோட பேர் அப்பா பேர் டேட் ஆஃப் பர்த் ஃபோட்டோ உங்களோட வயசு என்ன அது தெளிவாக எழுதிக்கங்க இப்போ கால்குலேட்டரில் போட்டிங்கன்னா வந்துடும் உங்களுக்கு இத்தனை வயசு இத்தனை மாதம் இத்தனை நாள் அப்படிங்கிறது சொல்லியிருக்கேங்க எந்த கேட்டகரியில் வரும் ரிலீஜியனு ஜெண்டரு மார்ஷியல் ஸ்டேட்டஸு நேஷனாலிட்டி கார்பரேஷன் கரஸ்பாண்டன்ட் அட்ரஸ் அதாவது இப்போ இருக்கிற அட்ரஸ்ஸு காண்டாக்ட் மொபைல் நம்பரு ஆல்டர்னேட்டிவ் நம்பர் ஒன்று கொடுத்துக்கோங்க இமெயில் அட்ரஸ்ஸு குவாலிஃபிகேஷன் கிவ் இன்ஃபர்மேஷன் அபவுட் டெக்னிக்கல் குவாலிஃபிகேஷன் ஒன்லி இன் குரோனாலஜிக்கல் ஆர்டர் மே அட்டாச்சு அடிஷ்னல் ஷீட் இஃப் ரெக்வயர்டு சரிங்களா அதுக்கடுத்து சர்டிஃபிகேஷன் சிசிஎன்ஏ சிசிஎன்பி எக்ஸட்ரா ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் அதை ஃபில் பண்ணிக்கோங்க டோட்டல் எக்ஸ்பீரியன்ஸு நேம் ஆஃப் ப்ரெசன்ட் எம்ப்ளாயர் அப்புறம் உங்கள் சைனு கீழே ஒரு சின்ன டிக்ளரேஷன் அதுக்குள்ளே ஒரு சைனு
டேட்டு பிளேஸ் எல்லாம் போட்டு அவங்க கொடுத்துருக்க அட்ரஸ்க்குள்ளே நீங்கள் அனுப்பிச்சி விட்றணும். கீழே இந்த இன்ஸ்ட்ரக்ஷனை படிச்சுக்காங்க. இதில் தான் பார்த்தீங்கன்னா அவங்க இங்கே என்னென்ன காப்பி வைக்கணும், அது போக மேலே வந்து அப்ரிவேஷனில் இப்போ கொடுத்துருப்பாங்கள்ல இந்த சிசி எஸ்எஸ்இசி இந்த மாதிரி கொடுத்துருந்தாங்கல்ல, இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்ரிவியேஷன் வந்து அதுக்குள்ளே இருக்கும். ஸோ நீங்கள் வந்து அதில் வந்து இந்த இன்ஸ்ட்ரக்ஷனை படித்தாலே உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிடும். முக்கியமான விஷயம், நீங்கள் வைக்க போகிற எல்லா சர்டிஃபிகேட்லேயுமே நீங்கள் வந்து செல்ஃப் அட்டஸ்டட் போட்டிருக்கணும், சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ முடிஞ்சிருச்சு. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.